ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 16/4/2019 செவ்வாய்க்கிழமை ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் பேசிக்காக நாம் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்களை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த தகவல்கள் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ மற்ற ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள், மார்க்கெட் சம்பந்தமான உங்களுடைய சந்தேகங்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதற்கான பதில்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஈக்விட்டி மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். 11,690 அப்படிங்கிற லெவலில் 46 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. நிஃப்டி 50 என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும், இன்றைய பங்கு சந்தை எப்படி முடிவடைந்தது அப்படிங்கிற வீடியோவை நம்ம இதற்கு முன்னாடி போஸ்ட் மார்க்கெட்டெல்லாம் பார்த்துட்டோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். இன்றைக்கி நம்ம 16 கவனிக்க வேண்டிய சில பேசிக்கான தகவல்கள் என்னென்ன அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு ஸ்மால் பாசிட்டிவான ஒரு பாடி கேண்டிலை கொடுத்துருக்கு. ஸோ இந்த பாசிட்டிவிட்டி வந்து டெக்னிக்கலாக கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் வந்து நிஃப்டி கண்டினியூவாக ஒரு பாசிட்டிவ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 11,710 அப்படிங்கிற லெவலை மார்க்கெட் தாண்டி ட்ரேட் ஆச்சுன்னா 11,760 அப்படிங்கிற லெவலுக்கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த லெவலை ரீச் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் ஒரு பாசிட்டிவிட்டியை அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 11,700 11,550 வரைக்கும் பாஸ் 8 டேஸாக மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதாவது 5 DMAயோட லெவலை வந்து க்ளோஸ் பண்ணலை. ஸோ அதை 11,637 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே மார்க்கெட் ட்ரேட் ஆகாமல் அதை கட் பண்ணி கீழே போச்சுன்னா 11,540 அப்படிங்கிற லோ லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நம்ம அதை கவனிக்கணும். 11,637 மார்க்கெட் கட் பண்ணக்கூடாது. 11,710 இன்னையோட டே ஹையை மார்க்கெட் டச் பண்ணி மேலே போச்சுன்னா மார்க்கெட்டில் நம்ம ஒரு நிஃப்டியில் ஒரு பாசிட்டிவிட்டியை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50 டெக்னிக்கல் சார்ட் எடுத்து பார்த்தோன்னா எம்ஏசிடி, ஆர்எஸ்ஐ, ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி பார்த்தோன்னா ட்ரெண்டு நமக்கு எப்படி ஃபேவரபிளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பொலிச்சர் பிராண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கிராஷ் ஆகி மார்க்கெட் பாசிட்டிவாக போகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஸ்டடீஸில் எம்ஏசிடி, அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆர்எஸ்ஐ போட்டு பார்க்கலாம். எம்ஏசிடியில் கிராஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அடுத்த லைன் வந்து நமக்கு கிராஸ் ஆகி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் மூமெண்ட் ஆர்எஸ்ஐயில் நமக்கு வந்து 64 அந்த லெவல்கிட்ட இருக்குது. ஸோ மார்க்கெட் ஓவராலாக பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் டெக்னிக்கலாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி 16 11,690 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆன நிஃப்டி 50 பிவோட் லெவல்ஸ் பார்த்தோன்னா 11,657 முதல் சப்போர்ட் லெவலாகவும், 11,624 செகண்ட் சப்போர்ட் லெவலாகவும் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 11,713, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 11,737. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 16/4/2019 30,104 அப்படிங்கிற லெவல் வச்சு பார்த்தோன்னா முதல் சப்போர்ட் 29,961, செகண்ட் சப்போர்ட் 29,818, ரெசிஸ்டன்ஸ் 30,805 மேலே இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சுன்னா 30,306 செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்டில் மெயின்டைன் ஆகிறது 12,000 தான். 26 லட்சத்துக்கு மேலே 12,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தான் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிக லெவலில் இருக்குது. அதை தொடர்ந்து 11,800, 11,700 இதிலெல்லாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிக லெவலில் இருக்குது. ஸோ இந்த கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம மானிட்டர் பண்ணலாம். புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்டில் அந்த 11,500 மெயின்டைன் ஆகுது. 27 லட்சத்துக்கும் மேலே 11,500 புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அதை வந்து ஒரு க்ரூஷியலான சப்போர்ட்டை வேலை பார்க்கலாம். அதை தொடர்ந்து 11,600, 11,700, 11,400 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிக லெவலில் இருக்குது. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி முடிவடைந்த டிரான்சாக்ஷனில் 3,913 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணி 3,200 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக 713 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸும் இன்றைக்கி 3,938 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணி 356 கோடிக்கு சேல் பண்ணி நெட்டாக 581 கோடி பர்ச்சேஸில் முடிச்சிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே நாளைய ட்ரேடிங்க்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஹை டெலிவரி பர்சன்டேஜ் ஸ்டாக் அப்படின்னு பார்த்தோன்னா நெஸ்டேல் இந்தியா.
பாயிண்ட். ஸோ இன்னைக்கு வந்து நெஸ்டேல் இந்தியா, இக்விட்டாஸ், என்டிபிசி, பவர் கிரிட், ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப், ஹெச்டிஎஃப்சி பேங்க், கோட்ரேஜ் சிபி, ஹிந்துஸ்தான் யூனிலீவர், ஹெச்சிஎல் டெக், கான்கர், இந்த பங்குகள் எல்லாமே ஹை லெவலில் ஓ டெலிவரி பர்சன்டேஜில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது. லாங் பில்டப்பில் மொத்தம் 57 ஸ்டாக்ஸ் இருக்குது, அதில் பிசி ஜுவல்லர். ஸோ பிசி ஜுவல்லரை நாளைக்கு நம்ம ட்ரேடிங்க்கு கவனிக்கலாம், ஏன்னா இது வந்து லாங் பில்டப்பில் இருக்குது, அதாவது அதிக லெவல் வந்து அக்யூஃபை பண்ணியிருக்கிற ஒரு ஸ்டாக்கு. அதே மாதிரி ப்ரைஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆனதுலேயும் பிசி ஜுவல்லர் இருக்குது. ஸோ நாளை ட்ரேடிங்க்கு நம்ம பிசி ஜுவல்லரை பார்க்கலாம். இன்ஃபிபீம், எம்ஜிஎல், கோல் இண்டியா, காட்ஃப்ரி பிலிப், ஹெக்ஸாவேர், வி காட், சிப்லா, சீட் லிமிடெட், இண்டிகோ, ஸோ இது எல்லாமே வந்து லாங் பில்டப்பில் கவனிக்க வேண்டிய பங்கு. 56 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்கில் இருக்குது, அதில் எல்என்டி ஃபினான்ஷியல் ஹவுசிங், நேஷனல் அலுமினியம், என்பிசிசி, பாரத் ஃபாக், ஹெச்டிஎஃப்சி பேங்க், எம்என்எம் ஃபினான்ஸ், அம்ராஜா பேட்டரி, ஸ்டார், இந்தியா சிமெண்ட், சீமென்ஸ், இந்த பங்குகள் எல்லாமே ஷார்ட் கவரிங்கில் இருக்குது, கவனிக்க வேண்டிய பங்கு. 54 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குது, அதில் டிசிபி பேங்க், டோரன் பவர், இன்ஃப்ராடெல், இன்ஃபி, கான்கர், இன்ஜினியரிங்ஸின், சிண்டிகேட் பேங்க், ஓஎன்ஜிசி, டோரன் ஃபார்மா, என்ஐடி டெக், இந்த பங்குகள் எல்லாமே கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது. மொத்தம் 29 ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங்கில் இருக்குது, அதில் உஜ்ஜீவன், ராம்கோ சிமெண்ட், டிஹெச்எஃப்எல், மணப்புரம் ஃபினான்ஸ், காட்ஃப்ரை பிலிப், காட்ரேஜ் சிபி, எம்சிஎக்ஸ், நெக்ஸ்டைல் இந்தியா, இஸ்காட்ஸ், ஹின் பெட்ரோ, பிஹெச்எல், இந்த பங்குகள் எல்லாமே லாங் அன்வெண்டிங்கில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வால்யூமும் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆன முக்கியமான சில ஸ்டாக்ஸு. ஸோ ஓவராலாக வந்து நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரடில் பிசி ஜுவல்லரு, இன்ஃபிபீம், டாடா மோட்டார்ஸ், இந்த பங்குகள், டாடா மோட்டார்ஸ் டிவிஆர், இந்த பங்குகள் எல்லாமே கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது, டாடா மோட்டார்ஸ் எல்லாமே. ஸோ இதை தொடர்ந்து என்எஸ்சி இண்டைசஸில் நம்ம நிஃப்டியில் ஒவ்வொரு செக்டர்லையும் பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸ் வந்து ப்ரைஸும் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆன ஒரு ஸ்டாக் அப்படின்னே சொல்லலாம். நான் இங்கே டாடா மோட்டார்ஸ் எடுக்கிறேன், டெக்னிக்கலாக பார்க்கலாம். டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஒரு ஏற்றம் கொடுத்துட்ருக்கிற ஸ்டாக்கு. ஸோ அதோட முக்கியமான அந்த ஃபிபினாக்கி லெவலான 288 அப்படிங்கிற லெவலை தாண்டிச்சுன்னா டாடா மோட்டார்ஸை வந்து நம்ம அக்யூஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ மதுரையில் வந்து நம்ம மீட்டிங் போட்டிருந்தப்போ கூட இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக லைவாகவே பார்த்தோம். ஸோ அதே மாதிரி அந்த லெவலை தாண்டி மார்க்கெட் வந்து தொடர்ந்து ஒரு ஏற்றம் கொடுத்துட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஹை லோ, இந்த லோ ப்ரைஸ்லேருந்து, அதாவது 167 அப்படிங்கிற ப்ரைஸில் இருந்து கண்டினியூவாக இன்க்ரீஸ் ஆரம்பித்து இன்றைக்கி 233 வரைக்கும் ஹை போயிருக்கு. ஸோ இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஓவராலாக பார்க்கும்போது பொலிஞ்சர் பேண்டில் வந்து நமக்கு வால்யூம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கிற ஒரு பங்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பங்கு வந்து டெக்னிக்கலாகவே வந்து ஒரு லாங் டேர்மில் இருக்குது. ஸோ இது வந்து இதோட ப்ரைஸ் ஆக்சுவலாக வந்து எப்பொழுதுமே வந்து 300 அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து அதோடய லோவை வந்து அதை டச் பண்ணிவிட்டு கீழே இறங்கி அகெயின் மேலே போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பாசிட்டிவிட்டியான விஷயங்களும் இருக்குது. ஸோ டாடா மோட்டார்ஸை வந்து கவனிக்கலாம். அடுத்தது டிசிஎஸ், கோல் இண்டியா, டாடா ஸ்டீல், ஹீரோ மோட்டார் கம்பெனியெல்லாம் இருக்குது. ஸோ நிஃப்டி நெக்ஸ்ட்டு 50 ஐடியா செல்லுலார், மதர் சுமி, செயில், இந்த பங்குகள் இருக்குது. மிட் கேப்பில் வந்து ஆதித்யா பிர்லா கேபிட்டல், பாரத் ஃபாக், ஹெக்ஸாவேர் டெக்னாலஜி இருக்குது. ஸ்மால் கேப்பில் இன்ஃபிபீம், ரெயின் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ நேற்று வந்து நம்ம ரெயின் இண்டஸ்ட்ரீஸை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ நான் இன்றைக்கி ரெயின் இண்டஸ்ட்ரீஸை பற்றி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நேற்று வந்து இந்த பங்கை வந்து நம்ம அக்யூஃபை ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த பங்கை பற்றி பேசியிருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி காலையில் நீங்கள் ஜஸ்ட் இதில் ரென்கோவை அப்ளை பண்ணி இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணியிருந்தீங்க. ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் நான் வைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம 4/15 அன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம வந்து ஆக்சுவலாக இதை வந்து 50 பைசா அந்த மாதிரி நம்ம இதை வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, அதாவது 50 பைசாவில் வச்சு பார்த்துருந்தோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூவிட்டியாக வந்து ஒரு பையிங் கிடச்சிருக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து நான் அடுத்த நாள் காலையில் இன்ட்ராடேயில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ வந்து ஒரு நல்ல கண்டினியூவிட்டி பை வந்து இதில் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ பாருங்களேன், கரெக்டாக 9:00 ஆரம்பித்து 2-3-4 பாக்ஸ் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து இங்கே 400 சாரி
32 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி உங்களுக்கு அடுத்தடுத்த பாக்ஸ் நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் இப்போ ரெண்டு கேண்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெட் பாக்ஸ் வந்தாலே நம்ம செல் பண்ணிடலாம், அடுத்த ரெட் பார் வந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து நம்ம அதை செல் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி பார்க்கலாம், இந்த ரென்கோ சார்ட்டை வந்து பயன்படுத்தலாம். இந்த ரென்கோ சார்ட்டை இப்போ நீங்கள் லைவாக பார்த்துட்ருக்கு வந்து அலைஸ் ப்ளூவோட ஆண்ட் வெப். ஸோ இதில் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி நீங்கள் அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி நிஃப்டி பேங்க்கில் இன்றைக்கி கவனிக்க வேண்டிய பங்கு கோட்டாக் பேங்க், கேந்திரா பேங்க், ஃபெடரல் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க். அதே மாதிரி ஃபார்மாவில் வந்து சிப்லா கவனிக்கலாம், சிப்லாக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கூட இருக்குது. அடுத்தது வந்து ஃபினான்ஸில் வந்து நம்ம கோட்டாக் மக்கேந்திரா பேங்க் பார்த்துட்டோம். ஐடியில் வந்து இன்ஃபிபீம், டிசிஎஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து நம்ம பிசி ஜுவல்லர், இன்ஃபிபீம், டாடா மோட்டார்ஸ் இந்த ஸ்டாக் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதை தொடர்ந்து வேறு ஏதாவது ஸ்டாக்ஸ் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, முக்கியமாக நீங்கள் ஏதாவது டெக்னிக்கல் டூல் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுங்கள். அதை பார்க்குற படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம அடுத்து செக் பண்ண வேண்டியது ஹை அட்டென்ஷனில் இருக்கிற முக்கியமான சில ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். ஆக்சிஸ் இன்றைக்கி வந்து ஹை அட்டென்ஷனில் இருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சிஸ் பேங்க் இருக்குது. ஸோ பிஎஸ்சி 30லேருந்து பார்க்கலாம். ஆக்சிஸ் பேங்க் வந்து கவனிக்க வேண்டிய பங்காக இருக்குது. அடுத்தது டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், இந்த மூணு பங்குகள் வந்து ஹை அட்டென்ஷனில் இருக்கிற முக்கியமான பங்குகள். ஆக்சிஸ் பேங்க், டாடா கன்சல்டன்சி, இன்ஃபோசிஸ். பேங்க் செக்டரில் ஆக்சிஸ் பேங்க் இருக்குது, ஐடியில் வந்து இன்ஃபோசிஸும் டாடா கன்சல்டன்சி டெக்மா கேந்திரா இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் நாளைக்கு ட்ரேடிங்க்கு வாட்ச் பண்ணலாம். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கூட நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். இல்லை வேறு ஏதாவது நீங்கள் டெக்னிக்கல் டூல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதை கீழே இருக்கிற கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். அதை பார்க்குற மற்றவங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். பல்க் டீல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனில் வந்து ரட்டன் இந்தியா ஃபினான்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் சேல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மெட்ரோபோலிஸ் ஹெல்த் கேரில் வந்து பிரைட் ஸ்டார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் ஸ்மாலர் கேப் வேர்ட்ஸும் பை பண்ணியிருக்காங்க ஸ்டாக்ஸு. ஸோ அடுத்தது வந்து ஸ்டாக் நியூஸ்னால் லக்ஷ்மி விலாஸ் பேங்க், இவங்க வந்து போர்ட் மீட்டை வந்து April 22 அன்றைக்கி டிசைட் பண்ணுறாங்க. என்ன விஷயம்னா இந்தியா பில்ஸ் ஃபினான்ஸோட அந்த ஸ்டாக்கை வந்து என்ன ப்ரைஸுக்கு இஷ்யூ பண்ணலாம், அதுக்கப்புறமா வந்து அவங்களோட ஸ்டேக் பற்றி, அவங்களோட பர்சன்ட் ஆஃப் ரெலவெண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மந்த் வந்து அதை பற்றி அவங்க கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ போர்ட் மீட் வந்து April 22 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தீபக் ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். கம்பெனியோட கமர்ஷியல் ப்ரொடெக்ஷன் அந்த நிட்ரிக் ஆசிட் பிளான்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து 550 crore அது வந்து அது பாசிட்டிவான விஷயம். ஜெட் ஏர்வேஸ்க்கு அகெயின் நெகட்டிவான விஷயம். பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். கம்பெனி வந்து பாப்ஜி ரியல்டர்ஸ் ப்ரைவேட் லிமிட்டோட ஸ்டேக்கை வந்து பேலன்ஸ் 59% வந்து அக்யூஃபை பண்ணுறாங்க, பை பண்ணுறாங்க. சிண்டிகேட் பேங்க் வந்து அவங்களோட எம்சிஎல்ஆரோட ரேட்டை வந்து 5 BBPS வந்து குறைச்சிருக்காங்க. அது வந்து சிண்டிகேட் பேங்க்குக்கு பாசிட்டிவான நியூஸு. சிப்லா கம்பெனியோட ஹோல் ஓன் ஓ சப்சிட்ரி வந்து சிப்லாக்கு இது ஒரு பாசிட்டிவான நியூஸு. அவங்க வந்து கம்பெனிஸ் ஹோலி ஓன்டு யூஎஸ்ஏயில் வந்து அவங்களோட டெக்னாலஜி எல்எல்சி வந்து சைன் பண்ணுறாங்க. ஒரு பேஷண்ட் ஆத்மா பேஷண்ட்ஸுக்கு வந்து ஒரு டேப்லெட் ஒரு ட்ரீட்மெண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து சிப்லாக் பாசிட்டிவான நியூஸு. சீன்ட் வந்து கம்பெனி வந்து ரோல்ட் அவுட் போர்ட்ஃபோலியோ ஆஃப் சர்வீஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் தட் ஹெல்ப், அதாவது 5G நெட்ஒர்க்குக்கு வந்து அது குளோபலி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்க. அது வந்து சீன்ட்டுக்கும் ஒரு பாசிட்டிவான நியூஸு. நாளைக்கிலேருந்து பொலிகப் இந்தியா ஸ்டாக் வந்து லிஸ்ட் ஆகுது. ஸோ எப்படி அது மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி லிஸ்டான பங்கோட விலை வந்து நல்ல ஒரு உயர்வுக்கு போனதை நம்ம பார்த்தோம். ஸோ பார்ப்போம் நாளைக்கு. ஹேத்வே கேபிளோட Q4 ரிசல்ட் வந்திருக்கு. நெட் லாஸ் 55 crore சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து 12.36 crore வந்து 55 crore வெர்சஸ் ப்ராஃபிட் அட் 12.6 crore. ரெவென்யூவும் டவுன் ஆகிருக்கு. 145 crore 132 crore 9.1% இயர் ஆன் இயருக்கு டவுன் வந்திருக்கிறது. கவனிக்க வேண்டிய நியூஸு. மற்றபடி DHFL, IDBI பேங்க், ஜெட் ஏர்வேஸ், பிசி ஜுவல்லர், ரிலையன்ஸ் பவர், ஒர்க் ஃபார்மா இந்த பங்குகள் எல்லாமே வந்து பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டியது குளோபல் மார்க்கெட் எப்படி, யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகி குளோபலில் ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகி 38 புள்ளிகள் டவுனில் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட்டில் சிஏசி டேக்ஸ் டவுன் பாசிட்டிவாக இருக்குது, எஃப்டிஎஸ்சி டவுனில் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டில் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 19 புள்ளிகள் நெகட்டிவாக இருக்குது. நிக்கி வந்து
ஒரு பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த நிலை இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நாளைக்கு நம்மளோட எக்ஸ்ட்ரிக் ஷிஃப்ட்டில் ஒரு டவுன் வரும். பட் இருந்தாலும் நாளைக்கு மார்க்கெட்டை நம்ம கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணி ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணி இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டாக்கோட மூவ்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ட்ரேடிங்கை கொண்டு போகலாம். கமாடிட்டிஸில் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். க்ரூட் ஆயிலோட ப்ரைஸு 1% கிட்ட டவுன் ஆகி 63 அப்படிங்கிற லெவலையும், பிரெண்ட் ஆயிலோட ப்ரைஸு 0.64% டவுனில் 70.79 அப்படிங்கிற லெவலையும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த பேசிக்கான அனைத்து இன்ஃபர்மேஷன்ஸும் நிச்சயமாக உங்களுக்கு நாளைக்கு ட்ரேடிங்க்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருந்த கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நாளைய ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.